வணக்கம். இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்பு தமிழ் செயல் பகுதியில் முதல் பருவம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 6 to 10 வந்து பார்த்திங்கன்னா உரைநடை பகுதி பார்த்தாச்சு, அதாவது இலக்கியம்னு சொல்லக்கூடிய உரைநடை பகுதி வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம செயல் ஆரம்பிக்கலாம். வாழ்த்து திருவருட்பா. கண்ணில் கலந்தான், கருத்தில் கலந்தான், எண்ணில் கலந்தே இருக்கின்றான், பண்ணில் கலந்தான், என் பாட்டில் கலந்தான், உயிரில் கலந்தான், கருணை கலந்து. ராமலிங்காடிகளார். திருவருட்பா வந்து 5818 பாடல்களை கொண்டது. ராமலிங்காடிகளாருக்கு வந்து பார்த்திங்கன்னா புரட்சி துறவி, புதுநெறி கண்ட புலவர், இறையன்பர் என்று வேறு பெயர்கள் வந்து இருக்குது. புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து இவரை புகழ்வார். அடுத்து வந்து ராமலிங்கனாருடைய குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஞான சம்பந்தர். அவர் வழிபடுற கடவுள் முருகன். சரி, இந்த பாடலுடைய பொருள் என்னென்னு பார்த்தோம்னா, கருணை நிறைந்த இறைவன் என் கண்ணில் இருக்கின்றான், என் சிந்தையில் கலந்து இருக்கின்றான், என் எண்ணத்தில் கலந்து இருக்கின்றான், என் பாட்டில் கலந்து இருக்கின்றான், பாட்டின் இசையில் கலந்து இருக்கின்றான், அவன் என் உயிரில் கலந்து இருக்கின்றான். ஆசிரியர் குறிப்பு: ராமலிங்காடிகளார் திருவருட்பிரகாச வள்ளலார் என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர். இவர் கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தவர். பெற்றோர் ராமையா சின்னம்மையார். ஜீவகாரண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம் ஆகிய நூல்கள் இவர் எழுதியவை. இவர் பாடல்கள் அனைத்தும் திருவருட்பா என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன. சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் இவரே. சமரச சன்மார்க்க நெறி அப்படிங்கிறது 1865 ஆண்டு இவரால் தொடங்கப்பட்டது. அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காக சன்மார்க்க சங்கத்தையும், பசித்துயர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க அறச்சாலையையும் அமைத்தவர். அறச்சாலை வந்து 1867 ஆண்டு தொடங்கப்பட்டது. அறிவு நெறி விளங்க ஞான சபையை நிறுவியவர். ஞான சபை 1872 ஆண்டு நிறுவப்பட்டது. வாரிய பெயரை கண்டபோதெல்லாம் வாரிய கருணை மனம் இவருடையது. வடலூர் சத்திய தர்மசாலையில் பசியால் வாடும் மக்களுக்கு சோறிட இவர் அன்று மூட்டிய அடுப்பு இன்றும் அணையாமல் தொடர்ந்து பசிப்பினி தீர்த்து வருகிறது. இவர் வாழ்ந்த காலம் 5/10/1823 முதல் 31/1874 வரை. இவரது திருவருட்பாவிலிருந்து ஒரு பாடல் வாழ்த்துச் செயலாக தரப்பட்டுள்ளது. அடுத்து திருக்குறள். அன்புடைமை: அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர், புன்கணீர் பூசல் தரும். பொருள்: அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை, அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும். ஆர்வலர் அன்புடையவர், புன்கண்ணீர் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர், பூசல் தரும் அப்படின்னா வெளிப்பட்டு நிற்கும். பாருங்கள், புண் அப்படின்னா துன்பம், அதாவது 2 வந்துச்சு அப்படின்னா துன்பம், 3 புண் அப்படின்னு வந்துச்சுன்னா வடு, அதாவது காயம். அடுத்து: அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் எம்பும் உரியர் பிறருக்கு. அன்பில்லாதவர் எல்லா பொருளுமே தமக்கு மட்டுமே உரியது என்று எண்ணுவர். அன்பு உடையவரோ தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணிடுவார். என்பு எலும்பு, இங்கு உடல் பொருள் ஆவியை குறிக்கிறது. அன்போடு இயந்த வழக்கென்ப ஆறுயிருக்கு என்போடு இயந்த தொடர்பு. உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதனைப் போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கிறது. பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு அப்படின்னா வாழ்க்கை நெறி, ஆறுயிர் அருமையான உயிர், என்பு எலும்பு. அன்பு ஈனும் ஆர்வமும் உடைமை, அது ஈனும் நன்பு என்னும் நாடச் சிறப்பு. இதோடைய பொருள் பாருங்கள், அன்பு விருப்பத்தை தரும், விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும், பெருஞ்சிறப்பை தரும். சொற்பொருள்: ஈனும் அப்படின்னா தரும் அப்படின்னு பொருள். ஆர்வம் விருப்பம், வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்குவோம் என்பது பொருள். நன்பு அப்படின்னா நட்பு, 3 அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து அமர் அப்படின்னா அமர் ஆர்வம், இது ரெண்டுமே விருப்பம் அப்படின்னு பொருள் தரும். நாடி அமர்ந்து, இது ரெண்டும் விரும்பி அப்படின்னு பொருள் தரும். இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது அமர் ஆர்வம் அப்படின்னா விருப்பம், அதோடைய பொருள் வந்து விருப்பம். நாடி அமர்ந்து, இதோடைய பொருள் வந்து விரும்பி. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து: அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இதோடைய பொருள்: அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகம் மகிழ்ச்சி உடையவர். சரி, வையகம் அப்படின்னா உலகம், என்ப அப்படின்னா என்பார்கள். மேலே பாருங்கள், எண்ணாம் அப்படி எண்ணாம் எவன் செய்யும், இது ரெண்டுத்துக்கும் பொருள்னா என்ன பையன் அப்படின்னு. அடுத்து வன்பால் அப்படின்னா பாலை நிலம். அறத்திற்கே அன்புசார் என்ப அறியார், மரத்திற்கும் மத்திய துணை. பொருள்: அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர், வீரத்திற்கும் அன்புதான் துணை. பொருள் பாருங்கள், மரம் அப்படின்னா வீரம் அப்படின்னு பொருள். கருணை வீரம் இரண்டிற்குமே அன்புதான் அடிப்படை என்பது பொருள். அடுத்த குறள்: என்பிலதனை வெயில் போல் காயுமே, அன்பிலதனை அறம். பொருள் என்னென்னா, எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அளிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அளிக்கும். சொற்பொருள்: என்பிலது எலும்பு இல்லாத, எலும்பு இல்லாதது எடுத்துக்காட்டு வந்து புழு, அன்பிலது அப்படின்னா அன்பில்லாத உயிர்கள். அடுத்த குறள்: அன்பகுத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரம் தளிர் தற்று. இது வந்து இல்பொருள் ஓமி அணி, அதாவது இதோடைய அணி என்னன்னு கேட்பாங்க, இல்பொருள் ஓமை அணி. அடுத்து இதோடைய பொருள் பார்க்கலாம்: பாலை நிலத்தில் உள்ள வாடிப்போன மரம் தளிர்க்காது, அதுபோல நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது. சொற்பொருள்: அன்பகுத்து இல்லா, அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா, அன்பு உள்ளத்தில் இல்லாத. வன்பார்க்கண் அப்படின்னா என்ன பொருள்னா, வன்பால் கூட்டல் கண்ணும் பிரிக்கலாம். பாலை நிலத்தில் அப்படிங்கிறது இதுக்கான பொருள். தளிர்த்தற்று, தளிர்த்து கூட்டல் அற்று அப்படின்னு பிரிக்கலாம். தளிர்த்தது போல. வற்றல் மரம் அப்படின்னா வாடிய மரம் அப்படின்னு பொருள்.
புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு. இதோடைய பொருள், நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன்? சொற்பொருள், புறத்துறுப்பு அப்படின்னா உடல் உறுப்புகள், எவன் செய்யும் அப்படின்னா என்ன பயன், அகத்துறுப்பு மனதின் உறுப்பு அதாவது அன்பு. அடுத்த குரல், அன்பின் வலியது உயிர்நிலை, அக்திலருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அன்பு செய்வதுதான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம். அன்பில்லாதவர் உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்புதான், அங்கு உயிர் இல்லை. அடுத்து பொருள் பாருங்க, அற்று அப்படின்னா அது போன்று, என்ப அப்படின்னா என்பார்கள். ஆசிரியர் குறிப்பு, திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவருடைய காலம் கிமு 31 என்று கூறுவர். இதனை தொடக்கமாக கொண்டே திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. இவருடைய ஊர் பெற்றோர் குறித்து முழுமையான செய்திகள் கிடைக்கவில்லை. இவர் சென்னாப்போதார், தெய்வ புலவர், நாயனார் என வேறு பெயர்களாலும் அழைக்கப்படுகிறார். இன்னும் ரெண்டு பேர் பேர் எழுதியிருக்கும் பாருங்க, பெருநாவலர், மாதானு பங்கி. அடுத்த நூல் குறிப்பு, இந்நூல் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என முப்பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் வந்து அறம் 38 அதிகாரங்களையும் 4 இயல்களையும் கொண்டது, பொருள் 70 அதிகாரங்களையும் 3 இயல்களையும் கொண்டது, இன்பம் 25 அதிகாரங்களையும் 2 இயல்களையும் கொண்டது. மொத்தம் 9 இயல்கள் இருக்கு. இந்நூலில் 133 அதிகாரங்கள் உள்ளன. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 குறட்பாக்கள் என 1330 குறட்பாக்கள் உள்ளன. இது 18 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்நூலை முப்பால், பொதுமறை, தமிழ்மறை எனவும் கூறுவர். திருக்குறள் உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. வான்மறை, பொருளுரை, திருவருட்பயன், முதுமொழி, இது எல்லாமே திருக்குறளுக்கு வேறு பெயர். திருக்குறளில் அன்புடைமை, இனியவை குரல் ஆகிய அதிகாரங்கள் பாடப்பகுதியாக இருக்கு. இனியவை குரல் வந்து அடுத்த 3வது இயல்ல வரும். சாரி, திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடும் முறை. கிறிஸ்துவ ஆண்டு கிபி, அதாவது கிபிங்கிறது நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற வருடங்கள். இப்போ 2014 திருவள்ளுவர் ஆண்டாக மாற்றணும் அப்படின்னா அது கூட 31 கூட்டி எழுதணும். இப்போ எடுத்துக்காட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க, 2013 31 கூட்டுறப்ப திருவள்ளுவர் ஆண்டு 2044 அப்படின்னு கிடைக்குது. இப்போ 2018 31 கூட்டுறப்ப 2049 திருவள்ளுவர் ஆண்டு நமக்கு கிடைக்குது. சரி, அடுத்து இது வந்து புக் பேக்கில் இருக்கிற ஒரு பிரித்து எழுதுங்க. தமக்குரியர் அப்படின்னா தமக்கு கூட்டல் உரியர், அன்பீனும் அப்படின்னா அன்பு கூட்டல் ஈனும், நிழல் அருமை நிழல் கூட்டல் அருமை. அடுத்து மொழித்திறன் பயிற்சி, சடகோவுக்கு நம்பிக்கை தந்தவர் தோழி சிசுகோ. ஓட்டப் போட்டியில் தோற்று போனவரிடம் எப்படி பேசுதல் வேண்டும்? அடுத்த போட்டியில் நீ உறுதியாக வெற்றி பெறுவாய். விபத்தில் சிக்கி அடிபட்டவரிடம் எப்படி பேசுதல் வேண்டும்? நீ விரைவில் நலம் பெறுதல் வேண்டும். புக் பேக்கிலிருந்து கொஸ்டின்ஸ் அப்படியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நம்ம வந்து புக் பேக் வந்து நல்லா படிச்சிக்கலாம். நினைவில் நிற்பது அப்படின்னு கேட்டாங்கன்னா சடகோவின் நம்பிக்கை. மூன்று பூக்களின் பெயர்களை கண்டுபிடிக்கலாம் என்ற நம்பிக்கை உவேசாவிடம் இருந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருந்தது. உவேசா அவர்களின் நம்பிக்கைக்கு காரணம் என்ன அப்படின்னா அவருடைய ஆர்வம் தான் அவருடைய நம்பிக்கைக்கு காரணம். பள்ளிக்கு போகும் பாதை முழுவதும் சேரும் சகதியுமாக உள்ளது, உன் முடிவு என்ன? மாற்றுப்பாதையில் செல்லலாம். எல்லாரிடமும் சண்டையிடும் மாணவனை என்ன செய்யலாம்? தனியே அழைத்து பேசினால் கொஞ்சமாவது கேட்பான். முயற்சிக்கு நோய் தடை இல்லை. 87 வயது வரை உவேசா தமிழுக்காகவே உழைத்தார். முயற்சிக்கு வயது வரம்பு கிடையாது. கவலையை மறக்க உரிய வழி ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடுவது. முயற்சி திருவினையாக்கும் என்று கூறியவர் திருவள்ளுவர். அடுத்து இயல் 2, நாலடியார். நாய்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொளல் செய் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணைய தொடர்பு. சமண முனிவர்கள் பாடினது. ஒரே தொகை நூல் வந்து நாலடியார். இது வந்து 400 பாடல்களை கொண்டது. இதுக்கு இன்னொரு பேர் வந்து வேளாண் வேதம், 4 அடி 400 அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டிய நாட்டை சேர்ந்தவர் தான் சமண முனிவர். அதுக்கப்புறம் தொகுத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா பதுமனார். அதிகாரம் வகுத்தவரும் பதுமனார் தான். இந்த நாலடியாரம் திருக்குறள் மாதிரியே மூன்று பாலை பிரிச்சிருக்கிறாங்க, அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மூன்று பாலை பிரித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தருமர். இவங்க ரெண்டு பேருமே வந்து நாலடியாருக்கு உரை எழுதியவர்கள். இது நல்லா பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இலக்கிய வரலாறு இருக்கிற நோட்ஸு, அது வந்து நான் இதிலே சேர்த்து கொடுத்துருக்கிறேன், அதனால் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. தொகுத்தவர், அதிகாரம் வகுத்தவர் யார் அப்படின்னா பதுமனார். முப்பாலாக பகுத்தவர் யாருன்னா தருமர். இவங்க ரெண்டு பேருமே உரை கண்டவர்கள். அடுத்து துறவரவியல் இதில் வந்து முதல்ல இருக்குது. பாடலின் பொருள், நாயின் கால்வீரர்கள் நெருங்கி இருக்கும், அதனைப் போல சிலர் நம்மோடு நெருக்கமாக இருப்பார்கள், ஆனால் அவர்கள் ஈயின் கால அளவு கூட நமக்கு உதவ மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் நட்பால் நமக்கு என்ன பயன்? வாய்க்கால் தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும், அந்நீரை வயலுக்கு பாய்ச்சி விளைய உதவும். வாய்க்காலைப் போல உதவும் மனிதர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்கள் நட்பை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். அடுத்து சொல்பொருள், நாய்க்கால் அப்படின்னா நாயின் கால், ஈக்கால் அப்படின்னா ஈயின் கால், நன்கணியர் நன்கு கூட்டல் அணியர், அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர், எண்ணாம் என்ன பயன், சேய்மை அப்படின்னா தொலைவு, செய் அப்படின்னா வயல், அணையர் அப்படின்னா போன்றோர், சேய்மை அப்படின்னா தொலைவு, சேய் அப்படின்னா குழந்தை, அதனால பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பழகு தமிழ் சொல்லுரிமை 4-2 அப்படிங்கிற வாக்கியம் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்பாங்க நாலடியார். அடுத்து நூல் குறிப்பு, 18 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று நாலடியார். இந்நூல் 400 பாடல்களை கொண்டது. அறக்கருத்துக்களை கூறுவது. 4 அடி 400 எனவும் சிறப்பு பெயரும் இதற்கு உண்டு. இந்நூல் சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு. புறநூல் அப்படின்னா கலவழி 40, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நாலடியாரை ஜியூபோப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். 18 கீழ்கணக்கு விளக்கம், சங்க நூல்கள் எனப்படுபவை 10 பாட்டும் 8 தொகையும். 10 பாட்டில் 10 நூல்களும் 8 தொகையில் 8 நூல்களுமாக மொத்தம் 18 நூல்கள். இவற்றை மேல்கணக்கு நூல்கள் என்று கூறுவர்.
பெரும்பாலும் புத்தகத்தில் வந்து கீழ்கணக்கு நூல்கள் அதாவது அறநூல்கள் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு ஆப்ஷனில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா பத்து பாட்டும் எட்டு தொகை மட்டும்தான் மேல்கணக்கு நூல்கள், மீதி எல்லாமே வந்து கீழ்கணக்கு நூல்கள். சங்க நூல்களுக்கு பின்தோன்றிய நூல்களின் தொகுப்பு பதினெண் கீழ்கணக்கு என வழங்கப்படுகிறது. இத்தொகுப்பில் பதினெட்டு நூல்கள் உள்ளன. பதினெண் என்றால் பதினெட்டு என்பது பொருள். இந்நூலை கீழ்கணக்கு நூல்கள் எனவும் கூறுவர். பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் பெரும்பாலானவை அறநூல்களே. இந்த நாலடியார மூணு பாலாக பிரிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா இல்லையா, அதை கீழே பாருங்க. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அறத்துப்பால் வந்து பதிமூணு அதிகாரங்களாகவும், பொருட்பால வந்து இருபத்தி நாலு அதிகாரங்களாகவும், காமத்துப்பால வந்து மூன்று அதிகாரங்களாகவும் பிரிச்சிருக்காங்க. மொத்தம் நாற்பது அதிகாரம் இருக்குது, பன்னெண்டு இயல்கள் இருக்குது. அடுத்து அணியர் அப்படின்னா நெருங்கி அருகில் இருப்பவர். செய் அப்படின்னா வயல். நாய்கால், நாய் குட்டல் கால். நன்கணியர், நன்கு குட்டல் அணியர். நட்பெண்ணாம், நட்பு குட்டல் எண்ணாம். நாலடியார் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. பதினெண் என்பதற்கு பதினெட்டு என்பது பொருள். அடுத்து இதோடைய சில மேற்கோள்கள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். குஞ்சி அழகும் பொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, கல்வியே அழகே அழகு. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீர் ஒழிய பால் உன் குறுகின் தெரிந்து. பெரியவர் கேண்மை பிறை போல நாளும் வரிசை வரிசையா நந்தும் வரிசையால் வானூர் மதியம் போல் வைகளும் தேயுமே நானே சிறியார் தொடர்பு. இதெல்லாம் வந்து நாலடியாருடைய மேற்கோள்கள். அடுத்து பாரத தேசம். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஓயுதல் செய்வோம், தலை சாயுதல் செய்வோம், உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம், குடைகள் செய்வோம், உழு படைகள் செய்வோம், கோணிகள் செய்வோம், இரும்பாணிகள் செய்வோம், நடையும் பரப்பு முனர் வண்டிகள் செய்வோம், நாளம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம், காவியம் செய்வோம், நல்ல காடு வளர்ப்போம், கலை வளர்ப்போம், கொள்ளர் உலை வளர்ப்போம், ஓவியம் செய்வோம், நல்ல ஊசிகள் செய்வோம், உலக தொழில் அனைத்தும் உவந்து செய்வோம், சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம், நீதி நெறி நின்று பிறருக்கு உதவும் நேர்மையர் மேலவர் கீழவர் மற்றோர். மற்றோர் அப்படின்னா பிறருக்கு உதவும் நேர்மையற்றோர், தமிழ் மகள் அப்படின்னா அவ்வையார். இந்த பாடல் வந்து மகாகவி பாரதியார் எழுதினது. வன்மை ரெண்டு சுழி இன்னும் வந்துச்சு அப்படின்னா வலிமை அப்படின்னு பொருள், வன்மை மூணு சுழி இன்னும் வந்துச்சுன்னா கொடை அப்படின்னு பொருள். இந்த இடத்த வந்து நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அவசரத்தில் வன்மை அப்படின்னு சொல்லிட்டு கொடைன்னு போடுவோம், ஆனால் ரெண்டு சுழி இன்னும் கொடுத்துருப்பாங்க. ரெண்டு சுழி இன்னும் கொடுத்தா வலிமை அப்படின்னு பொருள். சொற்பொருள் தலை சாய்தல் ஓய்ந்துபடுத்தல், வன்மை கொடை, உளுபடை வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள், கோணி சாக்கு, நடை சாலையில் செல்லும் வண்டிகள், பரப்பு பறக்கும் வானூர்தி முதலியன, நாளம் உலகம், உவந்து செய்வோம் விரும்பி செய்வோம், தமிழ் மகள் அவ்வையார், மேலவர் மேலோர், கீழவர் கீழோர், மற்றோர் பிறருக்கு உதவும் நேர்மையற்றோர், நெறி நின்று அறநெறியில் நின்று. ஆசிரியர் குறிப்பு: பாரதியார் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற கவிஞர், பாட்டுக்குறு புலவன் பாரதி என்று கொண்டாடப்பட்டவர். இவர் விடுதலை போராட்ட வீரரும் ஆவார். கனவு காண்பதில் பாரதிக்கு நிகர் பாரதியே. இந்த பாட்டில்தான் என்னென்ன கனவுகள், அன்று அவை கனவுகள், இன்று அவை நனவாகி உள்ளன, வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம் என தொடங்கும் பாடலின் ஒரு பகுதி நம் பாடத்தில் இடம்பெற்றுள்ளது. இவர் வாழ்ந்த காலம் பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு முதல் பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை. அடுத்தது இயல் மூன்று நான்மணிக்கடிகை. மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர், மனைக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே, கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு, விளிம்பி நாகனார். பாடல் பொருள்: குடும்பத்தின் விளக்கு பெண்ணாவாள், அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள், மனதிற்கினிய அன்புமிக்க அப்பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி, அக்கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்லெண்ணங்களே. சொற்பொருள் மடவார் பெண்கள் தகைசால் பண்பில் சிறந்த, மனக்கினிய மனதுக்கு இனிய, காதல் புதல்வர் அன்பு மக்கள், ஓதின் எதுவென்று சொல்லும் பொழுது புகழ்சால் புகழை தரும் உணர்வு நல்லெண்ணம். ஆசிரியர் குறிப்பு: நூலாசிரியரின் பெயர் விளிம்பி நாகனார், விளிம்பி என்பது ஊர் பெயர், நாகனார் என்பது புலவரின் இயற்பெயர். சரி. நூல் குறிப்பு: நான்மணிக்கடிகை பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. கடிகை என்றால் அணிகலன் என்பது பொருள். நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருள். ஒவ்வொரு பாட்டும் நான்கு அறக்கருத்துக்களை கூறுகிறது. இதில் வந்து பாருங்கள் மொத்தம் நூற்றி நாலு பாடல்கள் இருக்குது. ஜியு போப் வந்து மொழிபெயர்த்த பாடல்கள் இரண்டு தான். ஏழாவது பாடலும் நூறாவது பாடலையும் வந்து நான்மணிக்கடிகையிலிருந்து மொழிபெயர்த்திருக்காரு. இதில் இருக்கிற ஒரு சில எக்ஸ்ட்ரா நியூஸ் வந்து பார்க்கலாம். யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி அப்படிங்கிற மேற்கோள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்பாங்க. நான்மணிக்கடிகை இளமை பருவத்து கல்லாமை குற்றம், வளமில்லா போல் தத்து வல்லாமன் குற்றம் இப்படின்னு சொல்கிறேன். மேற்கோளம் வந்து பார்த்தீங்கன்னா நான்மணிக்கடிகை. அடுத்து ஈன்றாலோடு என்ன கடவுளும் இல்லை, அதாவது பெற்ற தாயோடு ஒப்புமைப்படுத்துறதுக்கு கடவுளுக்கு கூட ஈடு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நான்மணிக்கடிகை தான். அடுத்து கொண்டானீர் சிறந்த கேளீர் பிறர் இல் அப்படின்னு சொல்கிறதும் நான்மணிக்கடிகை. கடிகை அப்படின்னா துண்டு அப்படின்னு பொருள், துண்டு அதாவது பகுதி. கட்டுவடம் ஆபரணம் அப்படின்னு இதுக்கு பொருள் இருக்குது. கட்டுவடம் அப்படின்னா நெக்லஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் கட்டுவடம். விளிம்பி நாகனார் வந்து நாலாம் நூற்றாண்டை சேர்ந்தவர், இவர் வந்து ஒரு வைணவர். அடுத்து நிலத்துக்கு அணி நெல்லும் கரும்பும், குளத்துக்கு அணி தாமரை, பெண்ணுக்கு அணி நாணம் அப்படின்னு சொல்கிறது நான்மணிக்கடிகை. அடுத்தது பொருள் மடவர் அப்படின்னா பெண்கள், மனக்கினிய மனதுக்கு இனிய, உணர்வு அப்படின்னா நல்லெண்ணம். நான்மணிக்கடிகை பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. நான்மணிக்கடிகை நூலின் ஆசிரியர் விளிம்பி நாகனார். மனைக்கு விளக்கம் மடவார், அன்புமிக்க புதல்வர்களுக்கு விளக்கு கல்வி. கடிகை என்பதன் பொருள் அணிகலன், விளிம்பி என்பது ஊர் பெயர். அடுத்து இன்னொரு மேற்கோள் பாருங்கள். இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின் இசை நடுக, தன்னோடு செல்வது வேண்டின் அறம் செய்க, வெல்வது வேண்டின் வெகுளிவிடல். இதெல்லாமே இதோடைய மேற்கோள்கள். அடுத்து
ஒரு புக் பேக்கில் கேட்டிருக்கிறது. சொலவடைகள், அதாவது பழமொழி தான் சொலவடைகள்னு சொல்லுவாங்க. கோழியை கேட்டால் ஆணம் காய்ச்சுவாங்க. இதில் வந்து ஆணம் அப்படின்னா என்ன பொருள்னா குழம்பு. அடுத்து அளக்கிற நாளைக்கு அகவிலை தெரியுமா, நாளி அப்படின்னா தானியங்களை அளக்கும் படி, அகவிலை அப்படின்னா தானிய விலை. திறந்த வீட்டுக்கு திறவுகோல் எதுக்கு, திறவுகோல் அப்படின்னா சாவி. கொழும்பில் கூடாரம், மதுரையில் கூடாரம். இதில் வந்து கூடாரம் இடுவது என்றால் தங்குவது என்று பொருள். பொருள் கேட்கலாம், கூடாரம் அப்படின்னா என்ன பொருள்னு கேட்கலாம், தங்குவது. அடுத்து தமிழ் சொற்கள் நான்கு வகைப்படும். அவை பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உயிர்ச்சொல். அடுத்து கல்விக்கு விளக்கு போன்றது எது அப்படின்னா நல்லெண்ணம். இது வந்து இப்போ 2019 நடந்த குரூப் 4 எக்ஸாமில் கேட்டது. அடுத்து குழந்தையை தொட்டிலிட்டு தாய் பாடும் பாடல் வந்து தாலாட்டு பாடல். குதிரையை அடைக்க வீரச்சிறுவன் விவேகானந்தர் குழந்தைகளுக்கு பாடுவது தாலாட்டு பாடல். எழுதப்படாத பாடல்களை வாய்மொழி இலக்கியம் என்பர். இது வந்து சரி. தமிழ் சொற்கள் 12 வகைப்படும், அதாவது 4 வகை தான் போடும், 12 கொடுத்துருக்காங்க, அது தவறு. அடுத்து மல்லிகைக்கு மனம் வீசி, மல்லிகை மனம் வீசியது. மனம் அப்படிங்கிறது 3 சுழின்னு வரணும், 2 சுழின்னு வந்துச்சு அப்படின்னா அது வந்து மனம், அதாவது மனசை சொல்லுவாங்க. அடுத்து பூமி, பூமியை வளம் வருவேன். வளம் அப்படிங்கிறது குண்டுலாக வரும். அதாவது பள்ளிக்கு வர லா போட்டோம் அப்படின்னா அது வந்து செழிப்பாக இருக்குது. இப்போ வந்து இந்த காடெல்லாம் ரொம்ப செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை வளமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, நாடு வளமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வளம் தான் பள்ளிக்கு வரலா. குண்டுலா போட்டோம் அப்படின்னா வளம் வருவேன், சுற்றி வருவேன் அப்படின்னு பொருள். நான்மணி கடிகை எழுதியவர் வந்து விளிம்பினாகனா, திருக்குறள் திருவள்ளுவர், சமணமுனிவர் வந்து நாலடியார். அடுத்து பாரதியாருடைய மேற்கோள் ஒன்று புக் பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க. ஏழை என்றும் அடிமை என்றும் எவரும் இல்லை ஜாதியில், இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே. இதுதான் பாரதியாருடைய மேற்கோள் வந்து புக்குக்கு பின்னாடி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட 6வது முதல் பருவம் செயல் பகுதி முடியுது. அடுத்து வந்து 2வது பருவம் பார்க்கலாம். நன்றி.